புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஆனால் அது இல்லை, ஜஸ்ட் ஹாப்பி ஃபீஸ் தான். ஸோ கைஸ் இந்த வீடியோக்கு இது ப்ராம்ப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூ தான். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் கீழ்கட்டளை பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் மெட்ராஸ் ஃபுட் கோர்ட்டுன்ற இடத்துல தான் இவங்களோட ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் அவுட்லெட்டே அவங்களோட ரெஸ்டாரண்ட் தான். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது அவங்கக்கிட்டேருந்து நான் வாங்கிட்டு வந்த ஃபுட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி உங்களுக்கு என்னோடய ஃபீட்பேக் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே வாங்க, வேறு லெவல் கிக்காக இருக்க போகுது. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ கைஸ் நான் சொன்ன ஃபுட் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட என்னென்ன இருக்குன்றதை காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரியாணி இப்படி தான் அவங்க தராங்க, நல்லா பாருங்கள். ஸோ நல்ல ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸிங் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. குவார்ட்டர் பிரியாணின்னு சொல்லிட்டு ஷேர் இட் வித் மெனி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் லோகன்ஸ் இதில் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த பாக்ஸு ஒரு காம்பாக்டான கண்டெய்னரில் கொடுக்குறாங்க, ஸோ நல்லாயிருக்கு. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ கைஸ் எல்லாமே நான் முன்னாடி டிஸ்பிளே பண்ணிட்டேன், என்னென்ன ஐட்டம் இருக்குன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு முறுமுறு சிக்கன் இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் பிரியாணியோட ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை இது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேசரி, இது வந்து இப்போ நம்ம பிரியாணி கூடியே வரும். அப்புறம் நான் வந்து பொரிச்ச கோழி ஒன்று வாங்கியிருக்கேன், இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது பொரிச்ச கோழி ஒன்று. இது பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் மட்டன் பிரியாணி. ஸோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கேசரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ இங்கே கேசரி கீழாம் போட்டு செம்ம சாஃப்டாக இருக்குது. பைனாப்பிள் கேசரி அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இல்லை, பட் கேசரியோட கேசரியில் அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் நல்லா தெரியுது. நல்லா கீ போட்டிருக்காங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது, அப்படியே மெல்ட் ஆகுது எனக்கு வாயில் போடும்போதே. இது ஆக்சுவலாக பிரியாணியோடய வரும், அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் இல்லை பட் சூப்பராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம். சிக்கன் பிரியாணிலேருந்து நான் போகிறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு பீஸ் பாருங்கள், பீஸ் எத்தனை போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். 1, 2 ஓகே, ரெண்டு பீஸ் போட்டிருக்காங்க, நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது. பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான பீஸாக தான் போட்டிருக்காங்க. பாருங்கள் சிக்கன் கேக்குனே சொல்லலாம், அப்படியே சிக்கன் வந்து அப்படியே உடையுது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது சிக்கன். ஸோ பிரியாணியோட ரைஸ் பாருங்கள், அப்பா லாங் ரேஞ்ச் எல்லாமே பார்க்குறதுக்கே நல்லா செம்ம பிரியாணியாக இருக்குது. ஸோ ஸ்மெல் எனக்கு இன்னும் வந்து அப்படியே ஃபீல் பண்ண முடியுது, எனக்கு நான் என்னால் டேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு பைட் பெரிய பைட்டாகவே போகிறேன், ஃபஸ்ட்டு பீஸோடையே போகும். பாருங்கள் பீஸை பாருங்கள் கைஸ், செம்மையாக இருக்குது. சூடாக இருக்குது பிகாஸ் அந்த கண்டெய்னர் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அந்த ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுது. பிரியாணி சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு சத்தலான டேஸ்ட்டு. ஸோ இன்னும் சூடாக சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நல்லா வந்து அந்த சிக்கனோட மீட்டில் ஊறி நல்லா பிரியாணி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குது. ஒரு குவாலிட்டியான பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் எனக்கு கிடைக்குது சீரியஸாக கைஸ். ஸோ சிக்கன் பிரியாணியே இந்த அளவுக்கு இருக்குது. ஸோ மட்டன் பிரியாணி அப்போ எப்படி இருக்குன்ற டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் முதல்ல வந்து சிக்கனோட பீசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ் சொல்ல மறந்துட்டேன், இது கூட வந்து ரைத்தா அண்ட் இங்கே வந்து கத்திரிக்காய் துவையல் மாதிரி இருக்குது. துவையலாக இது என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கத்திரிக்காய் மேஷ் பண்ண மாதிரி இருக்குது. இது கூட ஒரு பைட் போயிடலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக புளிப்பாக இருக்குது பட் சூப்பராக இருக்குது. பிரியாணியை வந்து நீங்கள் இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஒரு வேறு விதமான ஒரு டேஸ்ட் கிடைக்குது. வந்து யூஸ்வலாக வந்து நிறைய இடத்துல வந்து கத்திரிக்காய் பிரிஞ்சால் கிரேவி கொடுப்பாங்க, பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு.
நெக்ஸ்ட்டு மட்டன் பிரியாணி. மட்டன் பீஸ் பிரியாணியில் எவ்வளோ பீசஸ் இருக்குன்னு பார்த்தோம். இங்கே பாருங்க, த்ரீ நல்ல ஃபேட்டியான பீஸா போட்டிருக்காங்க. த்ரீ ஃபோர் நல்ல ஒரு 4-5 பீசஸ் போட்டிருக்காங்க. மட்டன் பாருங்கள் செம்ம சாஃப்டாக இருக்குது. எல்லாமே போன்லெஸ் பீஸ் தான், செம்ம சாஃப்டாக இருக்குது. மட்டனோட கலர் பாருங்கள், அந்த மீட்டோட கலர் நல்ல ஒரு பிங்கிஷ் கலர் இருக்குது. நல்லா மட்டன் பிரியாணி மசாலாவில் ஊறி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரியாணியில் ஒரு பைட் போட்டோம். ஸோ இந்த சிக்கனுக்கும் மட்டனுக்கும் பிரியாணியோட கலர் பாருங்களேன், வேறு லெவல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. நல்லாவே தெரிஞ்சது. இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு மட்டன் பிரியாணியில் சிக்கன் போடுறதில்ல, சிக்கன் பிரியாணியில் மட்டன் போடுறதில்ல, ரெண்டுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ மட்டன் பிரியாணி பாருங்கள், ரைஸ் இதுவும் நல்ல சிக்கன் பிரியாணியில் இருக்க மாதிரியே நல்ல ஒரு லாங் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் தான் போட்டிருக்காங்க. காதெலாம் அடைக்குதுங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது பிரியாணியில். அப்படியே மட்டனோட ஜூஸ் ஊறி இருக்கு. சிக்கனை விட மட்டன் பிரியாணி ஒரு படி மேலே தான் எப்போவுமே. ஏன்னா நான் அண்ணா தான் ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். கண்டிப்பாக வந்து மட்டன் பிரியாணி சாப்பிட்றேன், அதனால் வந்து சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட்டை ஃபீல் பண்ணிருக்க முடியாது. மட்டன் பிரியாணி வேறு லெவல், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த மட்டனோட ஜூஸ் நல்லா ஊறி இருக்குது பிரியாணியில். அது மாத்திரம் இல்லாமல் ரொம்ப மசாலா கிடையாது பிரியாணி. நல்லா பாருங்கள், நல்லா இருக்குது பிரியாணியோட ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குங்க ரைஸு, நல்லா வெந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பீஸ் பாருங்கள், நல்லா கொழுப்பு பீஸ் போட்டிருக்காங்க. அந்த ஃபேட் பீஸ் அப்படியே உள்ள பர்ஸ்ட் ஆகுது எனக்கு பாருங்க. இன்னும் இந்த பாருங்க, செம்மையான ஃபேட் பீஸு. மீட்டை பாருங்க கைஸ், ஓ மை காட், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மட்டனை. என் மவுத்குள்ளே ஏதோ வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. அப்படியே அந்த மட்டனோட ஃபேட்டை பர்ஸ்ட் ஆகி தொண்டையில் போகிற இருக்கிற ஃபீல் இருக்குது பார்த்திங்களா, வேறு லெவல். சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு எப்போவுமே மட்டன் பிரியாணி மேலே ஒரு க்ரேஸ் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இந்த பிரியாணி ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ குவார்டர் பிரியாணின்னு அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நீங்கள் ஒரு கிக்கான பிரியாணியாக இருக்குது சீரியஸாக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முறுமுறு சிக்கன். முறுமுறு சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுறாங்க பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தின்னான லேயர் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள், செம்ம கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குங்க, சீரியஸாக செம்மையாக இருக்குது. நான் நிறைய இடத்துல முறுமுறு சிக்கன் சாப்பிட்ருக்கேன், ஆனால் இது வந்து ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்குது. மேலே இருக்கிற லேயர்லாம் பாருங்கள், சம் ஆனியனில் ஆனியன் கைண்ட் ஆஃப் கிறிஸ்பினஸ் எனக்கு ஃபீல் பண்ண முடியுது. ஒவ்வொரு பைட்லேயும் அந்த ஆனியனோட ஃபீல் தெரியுது. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, பேருக்கு ஏற்ற மாதிரி முறுமுறுன்னு இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, எல்லாமே வந்து போன்லெஸ் பீஸ் தான். ஸோ மஸ்ட் ட்ரை கைஸ், இவங்ககிட்ட இது வேறு லெவலில் இருக்குது சீரியஸாக, சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூபி பிரியாணியோட சிக்னேச்சர் டிஷ்ஷானா கியூபி ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை. இது பாருங்கள் சிக்கன். ஸோ லைட்டாக ஸ்பைசினஸாக இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா இந்த கேப்சிகம் பச்சை மிளகாலாம் போட்டிருக்காங்க. இந்த ஸ்பெஷல் சிக்கன்றதுனால இது பாருங்கள் எக்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து அந்த சிக்கன் மேலே அப்படியே அந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் தெரியுது, அந்த அளவுக்கு ஸ்பைஸியாக இருக்குது. செம்ம வேறு லெவல் ஸ்பைசினஸ் சிக்கன் இது.
இப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசினஸ் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் ட்ரை பண்ணுங்கள். அது அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ட்டு வந்து நம்ம பொரிச்ச கோழி. இங்கே பாருங்கள், ஒரு ஓல் தை அண்ட் லெக் பீஸ் இது, செம்மையாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லெக்கு மேலே லைட்டாக லெமன் பிழிஞ்சிட்டு டேஸ்ட் பண்ணுவோம். பொரிச்ச கோழி சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக ஃப்ரையாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ மீட்டும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, சீரியஸாக சூப்பராக இருக்குது, வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. நல்லா மசாலா பிளெண்டாக இருக்குது, வேறு ஏதோ ஒரு யூனிக்கான மசாலா யூஸ் பண்ணுறாங்க. நார்மலான சிக்கன் 65 மாதிரியோ அந்த மாதிரிலாம் இல்லை, வேறு லெவலில் இருக்குது. சீரியஸாக டேஸ்ட் இஸ் ஸோ குட், எனக்கு இன்னொரு பைட் போகணும் போல் இருக்குது. ஹைலைட்டு அந்த லெமன் ஸ்க்வீஸ் பண்ணது தான், சிக்கனில் செம்மையாக ஊறி இருக்கு, செம்மையாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை இந்த ரெஸ்டாரண்ட்டில். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பைட்டு, ஃபைனல் பைட்டு, இந்த வீடியோட ஃபைனல் பைட்டு தான். நல்லா பெரிய பைட்டாக போகிறேன். பிரியாணி மனசே இல்லை, செம்ம டேஸ்ட் பிரியாணி. கண்டிப்பாக எங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோவிட்னால டைனிங் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இந்த அவுட்லெட் எங்கே இருக்குன்றத நான் என்னோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னொரு வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் அரவிந்த்.